ஹலோ எவ்ரிவன், நான் அவங்க சபரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி பேசலாங்க. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு எப்போ இதை பற்றி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பொதுவாகவே நம்ம ஊரில் நடந்தது அல்லது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது அப்படின்னு கூட வச்சுக்கலாங்கிறீங்களேன். இப்போ பொதுவாக ஒரு ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மதம் ரிலிஜியன் அப்படின்னு வரும்போது ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஒரு ரெண்டு மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஒரு நாடு நம்ம இந்தியான்னு வரும்போது ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இதுவே ரெண்டு நாடுகளுக்குள்ள இந்தியா சைனான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இதுவே வந்து மனிதர் குலத்துக்கும் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பெற்ற கம்ப்யூட்டருக்கும் ஒரு சண்டை வரப்போகுதுன்னு சொல்ல நீங்கள் நம்புவீங்களா? அப்படி ஒரு காலகட்டம் வரப்போகுது. இது எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெகு விரைவில், அதாவது உடனே கிடையாது, ஒரு 50 வருஷம் கழிச்சுனீங்களேன், ஒரு 2075 ஒரு 2080 காலகட்டங்களில் வரலாம். என்ன சபரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க, உண்மைதான், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பொதுவாகவே நம்ம கடந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண சாதனங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஃபேனு சுவிட்சு போட்டால் ஓடும், சுவிட்சு ஆஃப் பண்ணால் நின்று போயிடும். லைட்டு சுவிட்சு போட்டால் ஆன் ஆகும், ஆஃப் ஆகிடும். வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா, அது ஆன் பண்ணால் ஆன் ஆகும். நம்ம எத்தனாவது கீர் போடுறோமோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் உள்ள மிஷின்ஸு. ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ட்ரெயினாகவே இருந்தாலும் என்ன பண்ணோம், நம்ம சுவிட்சு போட்டு இத்தனை ஸ்பீடில் போகணும்னு சொல்லி நம்ம பவர் கொடுத்தா தான் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா தான் அதை ஒபே பண்ணி அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி மிகச்சிறிய அளவு எடையுள்ள ஒரு கணினி அப்படிங்கிறது நம்மளெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களால நம்ப முடியுதுங்களா? ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 2020 அதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100%க்கு 60% நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. எப்படி ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஆக்குப்பைன்னா ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அது நம்மளை எப்படி ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, இப்போ நான் வந்து யூடியூப்பில் போகிறேன், இன்றைக்கி ஒரு பாட்டு கேட்குறேன், நாளைக்கு அதே பாட்டை போய் நான் காலையில் அந்த டைமுக்கு போகும்போது என்ன பண்ணோம், இப்போ ஒரு சாமி பாட்டு கேட்டேன்னா அதே சாமி பாட்டை எனக்கு கொண்டுகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நாம் என்ன நினைப்போம், நம்மளை பிடிச்சதே கொண்டுட்டு வருதுன்னு சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம அடுத்த 10 நிமிஷம் இப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன், ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பை திறந்தேன்னா, நான் நேற்று பார்த்த ரிலேட்டடான அதை தொடர்புடைய வீடியோக்கள் தான் வரும். இது முழுக்க முழுக்க வந்து நான் என்ன பார்க்கணுங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் முடிவு பண்ணுறது, ஒரு மனசை முடிவு பண்ணலை. நான் ஒரு மனசன், என்னை ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நான் தேடி போகிறேன், நேற்று பார்த்து அதே ஒரு 10 வீடியோ வருதா, நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 வீடியோ பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒரு மனிதனை ஒரு கம்ப்யூட்டர் ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிறது இதனுடைய தொடக்கத்தினுடைய வெளிப்பாடு தான். காலப்போக்கில் இது எப்படி மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதனை ஒரு மனிதன்கிட்டருந்து பிரிச்சே கொண்டுட்டு போயிடும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அயன்மேன் படம் பார்த்துக்கிறோம். அயன்மேன் படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சென்சார் இருக்கும். அது என்ன பண்ணும், அயன்மேனுக்கு அப்பப்போ ஒரு தகவல் கொடுக்கும், உங்கள் உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து இப்போ ஆம்புலன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுமோ அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்கும். அது போலவே வந்து இனிவரும் காலங்களில் ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொரு மனுஷனை பிரிச்சிடும் இந்த ஏஐ அப்படிங்கிறது. நாளைக்கு கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போடும், இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட்டை வெளியில் வந்தால் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, கீழே விழுந்தாலும் தலையில் அடிபடாது, உங்கள் உயிர் காப்பாற்றப்படும்னு சொல்லி சட்டம் இருக்குதோ, அது போல் நாளைக்கு ஒரு காலகட்டங்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த ஏஐ நீங்கள் உங்கள் உடம்புல ஃபிட் பண்ணி கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு வந்து இதை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு காலகட்டமும் வரும், வரலாம் இல்லை வரும். ஏன் நம்ம கொரோனா வரும்னு சொல்லி நினச்சோமா, அந்த போல தான். ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு கெட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கு கூடிய தொடர்பு குறைய 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 மன அழுத்தம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சேரும். இன்றைக்கி பொதுவாகவே ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல நம்மலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறோமா, அந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நோட் பண்ணி பாருங்கள், ஒரு டீ டைமு, ஒரு இப்போ ஒரு 2 பேர் டீ குடிக்க போனால் கூட டீ குடிச்சிட்டு முன்னெல்லாம் பேசுவோம், இப்போலாம் பேசுகிறதில்ல, ஃபோனை நோண்டுறது அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, இதுக்குள்ள எதனால் போய் பார்த்துட்ருப்போம். நம்ம என்ன பார்க்குறோம் நம்மளுக்கும் தெரியாது, நம்ம எதை பார்க்குறோம்னு சொல்லி கம்ப்யூட்டர் தான் முடிவு பண்ணுறது. நம்மளையே அறியாமல் நம்ம மைண்டை வந்து அதை ஆக்கிரமிச்சிருச்சு. இதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டம் ரொம்பவுமே ஒரு டேஞ்சரான ஒரு இது. இன்றைக்கே ஒரு குடும்பத்தில் உட்காந்து ஒரு 4 பேர் சோறு திங்கிறாங்கன்னா 4 பேர் கையிலையும் ஃபோன் இருக்குது, யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, ஃபோனை பார்த்துட்டு தான் சோறு திங்கிறோம். ஸோ இப்போருந்தே அது தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இனி வரும் காலகட்டங்களில் அதனுடைய விளையாட்டுங்கிறது ரொம்ப இதாக போயிட்டுருக்கோம். மனுஷன் இந்த இடத்துல, ரோபோ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் வந்து ஆபத்து இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இவ்வளோ கீழாக இருந்த ரோபோவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஈக்குவலாக வளர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமாவோ, அந்த ரோபோ யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளை தாண்டி இங்கே போயிடும், மனுஷன் இங்கே போயிடுவோம். இப்போ ரோபோ என்ன யோசிக்கும், கேவலம் 70 வருஷம் உயிரிழக்கக்கூடிய மனுஷனே
இவ்வளோ யோசிக்கிறானா, நம்மளுக்கெல்லாம் அழிவே கிடையாது, ரோபோக்கெல்லாம் அழிவே கிடையாது, அப்பப்போ அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் மாற்றிட்டோம்னா கரண்ட் சார்ஜ் கொடுத்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம், மனிதர்கள் தான் ரோபோக்கு அடிமை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் சந்திப்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண காலகட்டங்களில் ஃபோனுங்கிறது எதுக்கு வந்துச்சு, இப்படி பேசுவாங்க, அதை இப்படி சுற்றி ஊருக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஃபோன் இருக்கும், அல்லது ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு நாலு பேர் இருக்கிறாங்களா, நாலு பேருக்கு நாலு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் மாடல் டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. நம்ம தெரியாத விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மொபைலை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நிறைய பேர் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆன்லைன் ட்ரேடிங் இப்படி எவ்வளோ விஷயங்கள் மூலிமா பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து நல்வழி பொருளை வருவாய் ஈட்டுறதுக்குன்னு சொல்லி இருக்குது, நல்ல விஷயம்தான். ஆனால் இதனுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது நம்மளுக்கு ஆபத்தாக தான் போய் முடிய போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாலுமே வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம், ஓகேங்களா? எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அளவோடு யூஸ் பண்ணுங்கள். ஏஐ அப்படிங்கிறது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியாமல் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று கொண்டு தொடர்புடைய சங்கிலி தொடர்பு போல தான். இப்போ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே மோட்டிவேஷன் சொல்லி போட்டேன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன், அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெளியில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் யூடியூப்பில் போய் பார்த்தேன்னா என்னென்ன வரும், சண்டே மோட்டிவேஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வீடியோ வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நான் கூகுளில் போட்டு பார்த்தது யூடியூபுக்கு எப்படி தெரியும்? உண்மைதான், இது எல்லாமே ஒரு சங்கிலி தொடர்புடையது. இது நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அது சம்மந்தப்பட்டதை நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து நம்மளுக்கு அனுப்பிவிடும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் என் நண்பனுக்கு ஒன்று தகவல் அனுப்புகிறேன்னா, ஒரு ஃபோட்டோ ப்ரைவேட் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா, நான் டெலீட் பண்ணிடுவேன், என் ஃப்ரெண்டும் டெலீட் பண்ணிடுவார். ஆனால் இதனுடைய ஒரு மெயின் காப்பி வந்து வாட்ஸ்அப்போடைய மெயின் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆயிரும். இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஃபோன்லேருந்து இன்னொருத்தர் ஃபோனுக்கு அழைச்சிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி நம்ம சந்தோஷமாக போயிடும். ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு காப்பி அப்படிங்கிறது ஒரு இடத்துல சேகரிக்கப்படும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் அவங்கள வந்து நம்ம ஒரு தவறான செயல் செஞ்சோம்னா அவங்க பிடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், நிறைய இடத்துல வந்து டெரரிஸ்ட்லாம் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, தீவிரவாதிகளாம் பிடிக்கிறாங்களே, இது எதன் அடிப்படையில்னு சொல்லி கேட்டோம்னா இதன் அடிப்படையில் தான். இவங்க வந்து தகவல் பரிமாற்றத்தை வச்சு இவங்க என்ன அதாவது கியூஆர் கோடுன்னு வச்சுருப்பாங்கங்க, ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து அது அலாரம் மாதிரி கொடுக்கும். இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு டெரரிசம் எப்படி தீவிரவாதம் தொடர்புடைய தகவல்கள்லாம் பரிமாற்றப்படுதுன்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் போவோம். ஸோ அவங்கள வந்து இவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாம் நினைக்கிறோம் இந்த ஃபோனு அவ்வளோதான் அப்படின்ட்டு, ஆனால் இந்த ஃபோனுக்குள்ளே தான் உள்ள விஷயமே ஊருக்குள்ள விஷயம் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மனிதனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நல்லது. இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குதா, இந்த கம்ப்யூட்டர் வந்து நான் எனக்கு தேவையான நேரம் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி நான் இப்படி ஆப் பண்ணி சும்மா பொம்மை மாதிரி வச்சுருந்தேன்னா எனக்கு ஆபத்து இல்லை, நான் அதை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் எனக்கு நல்லது. என்ன அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு தான் நல்லது, நான் தான் அதுக்கு அடிமையாட்டிருக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் தேவையான நேரத்தில் பயன்படுத்துங்க, தேவையில்லாத நேரங்களில் சும்மா இருக்கிற நேரங்களில் தனிமையில் யோசிங்க. இன்றைக்கி அது எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணிருச்சுன்னா, ஒரு பாத்ரூம் போனாலும் சரி, ஒரு தண்ணூத்திக்கு போனாலும் சரி, எடுத்துகிட்டு போய் அந்த செவத்தில் வச்சுட்டு பாட்டு கேட்குறதுலேருந்து முழுமையாக நம்மளை ஆக்குபை பண்ணிருச்சு இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற விஷயம். இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மனிதர்களுடைய மூளை இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு அடிமையாகும்னு சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் யோசிச்சுக்கோங்க, கண்ணு முழிச்சிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதிலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். வெளியில் வர முயற்சி பண்ணுங்கன்னா உங்களுக்கான நேரங்களை உங்களுக்கோசரம் செலவிடுங்க, ஃபோனுக்கோசரம் செலவிடாதீங்க. ஏஐயோடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது மனித குலத்துக்கு ஆபத்தில் தான் போய் முடியும், ஓகேங்களா? நன்றி. இவ்வளோ நேரம் கேட்டால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.